தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பந்தய குதிரைகளாக இலக்கை நோக்கி வாழ்நாள் முழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மராத்தான் ஓட்டத்தில் ஒரு சிலரே இலக்கினை வெற்றிகரமாக அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் அடைந்தது வெற்றியா அல்லது சாதனையா என்று பெரும்பாலான மக்களுக்கு கணிக்க தெரிவதில்லை. வெற்றியும் சாதனையும் ஒன்று அல்ல, இரண்டும் வேறு வேறானது. வெற்றியை தீர்மானிப்பது தனி நபர், சாதனையை தீர்மானிப்பது சமூகம். ஆனால் சமூகத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு தனி நபரின் வெற்றி காணல் நீரை போன்றது. சாதனை புரிவதற்கு வயது ஒரு பொருட்டு அல்ல என்பது உலகறிந்த உண்மை. அந்த வகையில் சமுதாயத்திற்கு உதவியாக சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இள வயது சாதனையாளரை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். சாதனை புரிவதற்கு வயது ஒரு பொருட்டு அல்ல என்பது உலகறிந்த உண்மை. பெண்ணடிமை மற்றும் தீண்டாமைக்கு தீயிட புறப்பட்ட சுப்பிரமணியன் பாரதி என்று அழைக்கப்பட்டது தனது 11 வயதில். அவர் இந்தியாவின் மகாகவியாக உயர்ந்தது 39 வயதில். புரிந்து கொள்ள முடியாத அதிசயமான இந்த பிரபஞ்சத்தில் நிலவிலிருந்து பூமியை நீல் ஆம்ஸ்ட்ராங் ரசித்த போது அவரின் வயது 28. தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இந்திய இளைஞர்களின் இதயத்தை வென்ற பகத்சிங் தியாக சுடரான போது அவரின் வயது 24. இப்படி சாதித்து சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள் ஏராளம். அதற்கான வாய்ப்புகளும் இவ்வுலகில் தாராளம். எக்ஸப்ஷனல் சில்ட்ரன், கிப்டட் சில்ட்ரன் என்று ஆங்கிலத்திலும், மழலை மேதைகள், மீத்திர குழந்தைகள் என்று தமிழிலும் நாம் கூற கேட்டிருக்கிறோம். நுண்ணறிவின் அளவானது 135 முதல் 160 வரை உள்ளவர்களை மேதாவிகள் என்றும், 160 மேல் ஐக்கியூ உள்ளவர்களை அதிமேதாவிகள் என்றும் அறிவியல் அறிவுறுத்துகிறது. அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளி மாணவன் ஒருவன் தனது 15 வயதிலேயே பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு தற்போது ஆராய்ச்சி படிப்பான PhD படிப்பை தொடங்க இருக்கிறார். இந்த நிகழ்வானது அனைவருடைய உள்ளத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பலே பாய்ச்சலில் அசுர வேகத்தில் கல்வி பயணத்தில் அசத்தி வரும் இவர் முறையான அடிப்படை கல்வி கூட பள்ளிக்கு சென்று பெறவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா சென்றாலும் இந்திய வம்சாவளி மாணவர் சாதித்து காட்டி இருப்பது அனைத்து இந்தியர்களுமே பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்தியா என்றொரு நாடுண்டு, ஏலம் கிராம்பு அங்கு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு அங்கு, போக்கறியாதார் பலருண்டு என்று வருமுன் குறி சொன்ன வரகவியான பாரதியாரனுடைய கூற்றினை மாற்றி இந்தியாவிற்கு பெருமை சூட்டியுள்ள அந்த மாணவனை பற்றி அறிந்து கொள்ள கரம் கோர்த்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சேக்ரமெண்டோ என்ற இடத்தில் 2003 பிறந்தவர் தனிஷ்க் ஆப்ரஹாம் என்பவர். இவரது தந்தை பிஜு ஆப்ரஹாம் மென்பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். கால்நடை மருத்துவரான தனிஷ்கின் தாயார் தஜி அப்ரஹாம் தன்னுடைய மகனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். தனிஷ்கு தியாரா தங்கம் என்ற ஒரு சகோதரி உள்ளார். கேரள மாநிலம் திருவள்ளாவை பூர்வீகமாக கொண்ட இத்தம்பதி கலிபோர்னியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களாகும். சிறு வயதிலிருந்தே தனிஷ்கு புத்தகம் படிப்பதுடன் அவற்றை திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பது, திரும்ப திரும்ப எழுதி பார்ப்பது போன்றவைதான் பெரும்பாலும் பொழுதுபோக்காக இருந்து வந்திருக்கிறது. இவரது இந்த ஆர்வம்தான் இவரை கல்வியில் அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்றுள்ளது. அடிப்படையாக பள்ளிக்கு சென்று கல்வியே பெறாமல் வீட்டிலேயே இருந்தவாறு பாடம் பயின்ற தனிஷ் தனது 7 வயதில் உயர்நிலை பள்ளி இறுதியாண்டு தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றார். இந்த தனிப்பெரும் சிறப்பிடத்தை இவர் பெற்றதற்காக இவரை வாழ்த்தி வாழ்த்து கடிதமும் பாராட்டு கடிதமும் அனுப்பியிருக்கிறார் அப்போதைய அதிபர் பராக் ஒபாமா என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும். அதன் தொடர்ச்சியாக கலிபோர்னியாவில் உள்ள அமெரிக்கன் ரிவர் கல்லூரியில் சேர்ந்த தனிஷ் அங்கு சுமார் 1800 கல்லூரி மாணவர்களுடன் பயின்று கடந்த 2015 தனது 12 வயதில் பட்டதாரியானார். அவர் பட்டதாரியான வயது 12
என்பது மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய செய்தியாகும். இந்த கல்லூரியின் வரலாற்றில் இத்தனை இளம் வயதில் ஒரு மாணவர் பட்டதாரியானது இதுவே முதல் முறை என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும். பின்னர் டேவிஸ் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் பிரிவில் பொறியியல் படிப்பை தொடர்ந்தார். இந்நிலையில் தற்போது தன்னுடைய 15வது வயதில் தனது கல்வி பயணத்தில் மற்றொரு மைல்கல்லாக பொறியியல் படிப்பையும் வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்திருக்கிறார். பொறியியல் பட்டம் பெற்ற இவர் அடுத்ததாக பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பில் அடியெடுத்து வைத்துள்ளார். கல்லூரி இறுதி ஆண்டு படிப்பின் போது தினமும் 3 முதல் 4 மணி நேரம் மட்டுமே தனிஷ்க் உறங்குவார் என்று கூறப்படுகிறது. இந்த கடின உழைப்பு மூலம் தற்போது சாதனை புரிந்து சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறார் இந்த மழலை மேதை. தீக்காயம் அடைந்த நோயாளிகளின் உடலை தொடாமலேயே அவர்களின் இதய துடிப்பை அறிந்து கொள்ள உதவும் கருவியை தனிஷ் வடிவமைத்துள்ளார். இவ்வாறு சமூகத்திற்கான பங்களிப்பை அளித்ததனால்தான் இவர் பெற்றதை வெற்றி என்று சொல்ல முடியாது, இது ஒரு சாதனை. அடுத்ததாக புற்றுநோய்க்கான புதிய சிகிச்சை முறை குறித்தும் நோயை சரி செய்வதற்கான வழிமுறை குறித்தும் ஆராய்ச்சி செய்வதற்காக இவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆராய்ச்சி படிப்பை தொடங்கினாலும் எனது வாழ்நாள் லட்சியம் அமெரிக்காவின் அதிபராக ஆவதுதான் என்கிறார் தனிஷ். உலகின் அறிவாற்றல் மிக்கவர்கள் அல்லது அதிக ஐக்யூ உடையவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மென்சா கிளப் என்ற கிளப்பில் தனது 4ஆம் வயது முதலே தனிஷ் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய மழலை மேதை சைல்டு ப்ராடிஜி தனிஷ் அப்ரஹாமிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. பாராட்டு மலையில் நனைந்து வருகிறார் தனிஷ்க் அப்ரஹாம். தனது அடுத்தடுத்த கல்வி சாதனைகளால் சர்வதேச ஊடகங்களில் செய்தியாகியுள்ள இவர் கடந்த தந்தையர் தினத்தில் பொறியியல் படிப்பை முடித்து பட்டம் பெற்றுள்ள மழலை மேதை என்பதனால் இவரது தாய், தந்தை, சகோதரர், தாத்தா, பாட்டி என குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பூரித்து காணப்படுகிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் என்ன, இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்திய வம்சாவளி மாணவன் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனையை நினைத்து உண்மையிலேயே உச்சி குளிர்ந்து போகிறார்கள். நமது நாட்டின் பெருமையை பறைசாற்றிய தனிஷ் அப்ரஹாமிற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் போய் சேரட்டும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.